சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே உடனே வந்து. வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் January 7th கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், அனைவருக்கும் மலிவு விலையில் எல்இடி விளக்குகள் வழங்கும் திட்டமான உஜாலா திட்டம் எந்த ஆண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்டது? சான்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2015 உஜாலா திட்டம் இந்தியாவில் மத்திய அரசானது 2015 அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அனைவருக்கும் மலிவு விலையில் எல்இடி விளக்குகள் வழங்குறது தான் இந்த ஒரு திட்டத்திற்கான நோக்கமாக இருந்தது. சதி என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது January 5, 2015 தான் இந்த உஜாலா திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இந்த திட்டத்தோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உஜாலா அப்படின்னா உன்னத் ஜோதி பை அஃபோர்டபுள் லெட்ஸ் ஃபார் ஆல் ஸ்கீம் அப்படின்றது தான் உஜாலா திட்டத்தோட எக்ஸ்பான்ஷனாக இருக்குது. ஸோ இந்த திட்டம் January 5, 2015 ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த வருஷம் அதாவது 2022 ஏழு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 25th தேசிய இளைஞர் விழா எங்கு நடைபெற உள்ளது? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புதுச்சேரி. 25th தேசிய இளைஞர்கள் விழா புதுச்சேரியில் நடைபெறவுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது ஸோ 25th தேசிய இளைஞர் விழா புதுச்சேரியில் January 12 January 16 வரைக்கும் நடைபெறவுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சுதந்திரத்தோட 75th ஆண்டை நினைவு குறிக்கும் வரையில் அசாதி கி அம்ரித் மகோத்சவின் ஒரு பகுதியாகத்தான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சுதந்திரம் அடைந்து 75 நிறைவு குறிக்கும் வகையில் இந்த ஒரு 25th தேசிய இளைஞர் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விழாவில் நாடு முழுவதும் இருந்து 18 முதல் 22 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து சுமார் 7000 இளைஞர்கள் வந்து இந்த விழாவில் பங்கேற்கலாம் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விழா எங்கே நடைபெற இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது புதுச்சேரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சர்வதேச சோலார் அலைன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு 102 உறுப்பினராக சர்வதேச சோலார் கூட்டணியில் இணைந்துள்ள நாடு எது? சான்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டிகுவா அண்ட் பார்புடா நாடு தான் 102 நாடாக சர்வதேச சோலார் கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. சதியினு டீட்டெயிலாக பார்க்கும்போது கரிபியன் நாடாக இருக்கக்கூடிய ஆண்டிகுவா மற்றும் பார்புடா சர்வதேச சோலார் அலைன்ஸ் ஃப்ரேம்ஒர்க்கில் அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு 102 உறுப்பினராக சர்வதேச சோலார் கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஐஎஸ்ஐ அமைப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2015 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரீஸில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளோட காலநிலை மாற்ற மாநாட்டில் தான் இந்த ஒரு அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னா சூரிய ஆற்றலை மேம்படுத்துவதற்காக தான் இந்த ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது யார் இருந்தாங்க அப்படின்னா இந்தியாவும் ஃப்ரான்ஸ் மூலமாக தான் இந்த ஐஎஸ்ஐ அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணதாக இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் இந்த அமைப்பு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடாக ஆட் ஆகி இப்போ 102 நாடாக ஆன்டிகுவா மற்றும் பார்புடா நாடு வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தேசிய ஜூனியர் குதிரை ஏற்றம் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மும்பை. ஸோ தேசிய ஜூனியர் குதிரை ஏற்றம் சாம்பியன்ஷிப் போட்டி மும்பையில் நடைபெற்றுள்ளது. ஸோ அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது ஸோ மும்பையில் 2021 தேசிய ஜூனியர் குதிரை ஏற்றம் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. ஸோ December 19 December 30 வரைக்கும் இந்த ஒரு போட்டி நடைபெற்றது. ஸோ இந்த போட்டியில் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஈக்விடேஷனை சேர்ந்த 3 ரைடர்கள் வந்து தங்க பதக்கம் பெற்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஈக்விடேஷனை சேர்ந்த 3 பேர் தங்கப்பதக்கம் பெற்று கொடுத்துருக்குறாங்க தேசிய ஜூனியர் குதிரை ஏற்றம் போட்டியில். ஸோ இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்க்கும்போது மும்பை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தற்போது ஒளியைப் போல் 5 மடங்கு வேகமான
ஏவுகணையை இரண்டாவது முறையாக எந்த நாடு சோதித்துள்ளது? சான்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வடகொரியா. ஸோ வடகொரியா இப்போ ரீசெண்டாக ஒளியை போல் 5 மடங்கு வேகமாக செல்லும் ஏவுகணை வந்து செகண்ட் டைம் வந்து சோதிச்சு பார்த்துருக்குறாங்க. இதை ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அப்படின்னா ஒளியை போல் 5 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஏவுகணை தான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏவுகணை வந்து இரண்டாவது முறையாக வடகொரியா நாடு வந்து சோதனை செஞ்சு பார்த்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சித்தரஞ்சன் புற்றுநோய் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொல்கத்தா. ஸோ கொல்கத்தாவில் அமைந்த சித்தரஞ்சன் புற்றுநோய் ஆய்வு மையத்தோட 2வது புதிய வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த வளாகமானது ரூபாய் 530 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளதாகவும் அதில் சுமார் 400 கோடி வந்து மத்திய அரசு வழங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த செலவு மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து தான் இந்த ஒரு 2வது வளாகத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கட்டிடத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடக்கி வைக்க உள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வளாகத்தில் 460 படுக்கைகளை கொண்ட நவீன நோய்குறிகளை அறிதல் மற்றும் கட்டமைப்புகளை வந்து கொண்டுள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சித்தரஞ்சன் புற்றுநோய் ஆய்வு மையத்தின் 2வது வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடக்கி வைக்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தற்போது தமிழ்நாட்டில் எத்தனை நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது? சான்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 6 மாநகராட்சிகள் அதாவது 6 நகராட்சிகளானது மாநகராட்சிகளாக தரம் உயர்த்ததுக்காக சட்ட மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது, ஸோ 6 நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்துவதற்கான சட்ட மசோதா வந்து பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அவர்கள் தான் இந்த ஒரு மசோதாவை பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அது என்ன நம்ம நகராட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது தாம்பரம், கரூர், சிவகாசி, காஞ்சிபுரம், கடலூர், கும்பகோணம் ஆகிய 6 நகராட்சிகள் தான் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன ரீசன்காக இது நகராட்சிகளாக இருந்தது மாநகராட்சிகளாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2011 அதாவது 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மாநில நகர்ப்புற மக்கள் தொகையின் விழுக்காடு வந்து 48.45% இருந்தது. ஆனால் இப்போ வந்து 53% இருக்கிறதுனால ஸோ மாநகராட்சிகளாக பிரிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த கட்டமைப்பு வசதிகளை வந்து மேம்படுத்துவதற்கு சுலபமாக இருக்கும் காரணத்தை கொண்டு தான் இந்த தாம்பரம், கரூர், சிவகாசி, காஞ்சிபுரம், கடலூர், கும்பகோணம் போன்ற 6 நகராட்சிகளை வந்து மாநகராட்சிகளாக மாற்ற வேண்டும் என்று லாஸ்ட் இயரே ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த அவசர சட்டம் இப்போது சட்ட மசோதாக பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி 15 முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இருக்குது. அது ஃபஸ்ட்டு சென்னை, ஸோ லாஸ்ட்டாக 2019 வந்து ஆவடியை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோடைய வரிசையில் இந்த 6 நகராட்சிகளையும் இணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 21 மாநகராட்சிகள் தமிழகத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மக்களவை தேர்தலில் வேட்பாளர்கள் செலவிடும் தொகை எத்தனை லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது? சான்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 95 லட்சமாக உயர்த்திருக்கிறாங்க. சதியின்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது மக்களவை தேர்தலில் வேட்பாளர்கள் வந்து செலவிடும் தொகை 70 லட்சத்திலிருந்து 95 லட்சமாக அதிகரித்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் வந்து 28 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக உயர்த்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் பரிந்துரையின் பேரில் இந்த ஒரு முடிவு வந்து மத்திய சட்ட அமைச்சகம் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து இனிமேல் நடக்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், பஞ்சாப், கோவா, மணிப்பூர்
போன்ற ஐந்து மாநிலங்களையும் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்குது. ஸோ இந்த தேர்தல்களையே இது பொருந்தும், இந்த ஒரு விதிகள் வந்து பொருந்தும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மக்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான சலடும் தொகை வந்து 70 லட்சத்திலிருந்து 95 லட்சமாகவும் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வந்து 28 லட்சத்திலிருந்து 40 லட்சமாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எதற்கு ரீசன்காக அப்படின்னு பார்க்கும்போது வாக்காளர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரித்ததன் மூலமாகத்தான் இந்த ஒரு செலவும் அதிகரிக்கும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மக்களவை தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய மாநிலங்களில் 70 லட்சத்திலிருந்து 95 லட்சமாகவும் சிறிய மாநிலங்களில் 54 லட்சத்திலிருந்து 75 லட்சமாகவும் ஸோ சட்டப்பேரவை தேர்தல் பார்க்கும்போது பெரிய மாநிலங்களில் 28 லட்சத்திலிருந்து 40 லட்சமாகவும் சிறிய மாநிலங்களில் 20 லட்சத்திலிருந்து 28 லட்சமாகவும் உயர்த்திருக்கிறாங்க. ஸோ 2014 வந்து ஒரு திருத்தம் மேற்கொண்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு சேஞ்சஸை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த குழுவோட பரிந்துரைகளில் என்னென்னா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ கடைசியாக 2014 வந்து இதில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஸோ அப்போ வந்து 83.4 crore வந்து வாக்காளரோட எண்ணிக்கை இருந்தது. ஆனால் இப்போ வந்து 93.6 கோடியாக உயர்ந்துள்ளது. அதன் காரணமாக 12%-42% வரை இந்த ஒரு பணக்குவிக்க குறியீடு வந்து அதிகரிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 70 லட்சத்திலிருந்து 95 லட்சமாக மக்களவை தேர்தலில் வேட்பாளர்கள் செலவிடும் தொகையை அதிகரிச்சிருக்கிறாங்க. சட்டப்பேரவை தேர்தலில் 28 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2022 ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுள்ளது? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரான்ஸ். 2022 இந்த ஆண்டின் முதலிலிருந்தே, அதாவது January 1, 2022 ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பொறுப்பினை பிரான்ஸ் நாடு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், இது June 30 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு இந்த ஒரு பொறுப்பை வகிக்க உள்ளதாகவும், ஸோ பிரான்ஸ் நாட்டோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மீட்சி, வலிமை, உடைமை அப்படின்றதான் பிரான்ஸ் நாட்டோட இந்த 6 மாத கால குறிக்கோளாக இருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம், ஸோ இந்த 6 மந்த்ஸ் முடிச்சதுக்கப்புறம் யார் இந்த தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளதாக பார்க்கும்போது செக் குடியரசு தான் இந்த ஒரு பொறுப்பை ஏற்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் மொத்தம் 27 உறுப்பு நாடுகள் உள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் சர்வதேச ஃபர்னிச்சர் பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தூத்துக்குடி. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் தான் இந்தியாவின் முதல் சர்வதேச ஃபர்னிச்சர் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 1000 கோடி செலவில் 1150 ஏக்கர் பரப்பளவில் அமைக்க உள்ளதாகவும், இதற்கு தமிழக முதல்வர் அடிக்கல் நாட்ட உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக தமிழகத்திற்கு 4500 கோடி முதலீடு வழங்கப்படும் என்றும், 3.5 லட்சம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் இந்தியாவின் முதல் சர்வதேச ஃபர்னிச்சர் பூங்கா அமைய உள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் க்வெஸ்சன்லேருந்து ரிவைஸ் பண்ணிடலாம். அனைவருக்கும் மலிவு விலையில் எல்இடி விளக்குகள் வழங்கும் திட்டமான உஜாலா திட்டம் எந்த ஆண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது January 5, 2015 தான் இந்த உஜாலா திட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ உஜாலா அப்படிங்கிறதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உன்னத் ஜோதி பை அஃபோர்டபிள் லெட்ஸ் ஃபார் ஆல் ஸ்கீம் அப்படின்றது தான் இந்த உஜாலா திட்டத்தோட எக்ஸ்பான்ஷனாக இருக்குது. ஸோ இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணி 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. 25வது தேசிய இளைஞர் விழா எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்க்கும்போது புதுச்சேரியில் நடைபெற உள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. சர்வதேச சோலார் அலைன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு 102வது உறுப்பினராக சர்வதேச சோலார் கூட்டணியில் இணைந்துள்ள நாடு எது அப்படின்னு பார்க்கும்போது கரீபியன் நாடாக இருக்கக்கூடிய ஆன்டிகுவா மற்றும் பார்புடா நாடு தான் இந்த சர்வதேச சோலார் அலைன்ஸ் ஃப்ரேம்வொர்க்கில் இணைஞ்சிருக்கிறாங்க. 102வது உறுப்பினர் நாடாக இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஐஎஸ்ஏ கூட்டமைப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2015 இந்தியா மற்றும் பிரான்சின் மூலமாகத்தான் இந்த ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இதில் மொத்தம் 102 உறுப்பினர் நாடுகள் உள்ளது. ஸோ கடைசியாக இப்போ ரீசண்டாக ஆன்டிகுவா மற்றும் பார்புடா நாடு வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. தேசிய ஜூனியர் குதிரையேற்றும் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்க்கும்போது மும்பையில் நடைபெற்றது. ஸோ இந்த போட்டியில் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் இக்விடேஷனை சேர்ந்த 3 பேர்
தங்க பதக்கம் பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. தற்போது ஒளியை போல் 5 மடங்கு வேகமான ஏவுகணையை 2வது முறையாக எந்த நாடு சோதித்துள்ளது அப்படின்னு பார்க்கும்போது வடகொரியா. சித்தரஞ்சன் புற்றுநோய் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது? கொல்கத்தா. ஸோ கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சித்தரஞ்சன் புற்றுநோய் ஆய்வு மையத்தின் 2வது வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடக்கி வைக்க உள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. தற்போது தமிழ்நாட்டில் எத்தனை நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 6 நகராட்சிகள் வந்து மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் சட்ட மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுக்காங்க. இதோட அவசர சட்டம் வந்து அதாவது இந்த 6 நகராட்சிகள் மாநகராட்சிகளாக மாற்றப்படும் என்று லாஸ்ட் இயரே ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து மாற்றியிருப்பாங்க. ஸோ அதோட சட்ட மசோதா வந்து இப்போ பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த 6 நகராட்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது தாம்பரம், கரூர், சிவகாசி, காஞ்சிபுரம், கடலூர், கும்பகோணம். ஸோ ஆல்ரெடி 15 மாநகராட்சிகள் தமிழகத்தில் இருக்குது. ஸோ இந்த 6 மாநகராட்சிகளும் இணைந்தால் 21 மாநகராட்சிகளாக மாறும். மக்களவைத் தேர்தலில் வேட்பாளர்கள் செலவிடும் தொகை எத்தனை லட்சமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது 70 லட்சத்திலிருந்து 95 லட்சமாகவும் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் 28 லட்சத்திலிருந்து 40 லட்சமாகவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதற்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவோட பரிந்துரையின் பேரில் 2014 வந்து இதோட லாஸ்ட் திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போது 83.4 crore வந்து வாக்காளரோட எண்ணிக்கை இருந்தது. ஆனால் இப்போ வந்து 93.6 crore வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்ததன் மூலமாக இந்த செலவின பணவீக்க குறியீடும் அதிகரிக்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. 2022 ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது பிரான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அதாவது 6 months June 30 வரைக்கும் பிரான்ஸ் இதில் தலைமையாக இருக்கும் என்றும் இந்த 6 மாதத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னா மீச்சி, வலிமை, உடைமை. ஸோ இந்த 6 months முடிந்ததுக்கப்புறம் அடுத்து யார் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளாங்க அப்படின்னு பார்க்கும்போது செக் குடியரசு. இந்தியாவின் முதல் சர்வதேச ஃபர்னிச்சர் பூங்கா எங்கே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது தூத்துக்குடி. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் தான் இந்தியாவின் முதல் சர்வதேச ஃபர்னிச்சர் பூங்கா வந்து அமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.